திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்கு உட்பட்ட பேரளத்திலிருந்து அன்னியூர் செல்லும் சாலை கடந்த 12 ஆண்டு காலமாக குண்டும் குழியுமாக உள்ளது. இதன் காரணமாக தொடர் விபத்துகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் என பலரும் சாலையை கடக்கும் பொழுது மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் இது குறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புதிய தார் சாலை அமைக்க வேண்டுமென வலியுறுத்தியும் தார் சாலை அமைக்கவில்லை என கடந்த ஆண்டு இப்பகுதி மக்கள் பாடை கட்டி ஊர்வலமாக வந்து நூதன முறையில் பேரளத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் இன்று நூதன முறையில் சவ அடக்கம் செய்து சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படுவதாக அறிவித்தனர். இந்த நிலையில் அவசர அவசரமாக ஜல்லிக்கற்களால் குழியை நிரப்பி சாலை பணி மேற்கொள்ளப்பட்டது. இருப்பினும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் அறிவித்தபடி பேரளம் ரயில்வே நிலையத்திலிருந்து பேரளம் கடை தெருவிற்கு பேரணியாக வந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற போது காவல்துறையினர் தடுப்புகளை வைத்து தடுத்து நிறுத்தினர். இருப்பினும் தடுப்பை மீறி சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் சிறிது நேரம் தள்ளுமுள்ள ஏற்பட்டது. மேலும் திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. Oh, yeah, Marco! 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 Oh, ye